గజాననం భూతగణాదిసేవితం కవిత్తజం భూతపరక్షారపక్షితం ఉమాసుదం శోకవినాశకారణం నమామి విఘ్నేశ్వరపాదపంకజం అగజానన పద్మార్గం గజాననం మహర్నిశం అనేకదంతం భక్తానాం ఏకదంతం ముపాస్మహే. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் ஐயர். ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல், பிரத்யேகமாக எல்லோருக்கும் ரொம்ப பயனுள்ள சில தகவல்கள் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமான நிறைய பேர் பார்த்து அதற்கு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி பூஜைகளுக்கு உண்டான பலன்களும் கிடைக்கிறதுங்கிற சொல்கிறது நிறைய பேருக்கு பயனுள்ளதான அமையிறது. சரி, இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்புகளில் நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பார்க்க போகிறோம். 10/8/2019 ஸ்ரீவிகாரி வருடம் ஆடி மாதம் 25 திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கேட்டை. இன்றைய திதி தசமி. மதியம் 2:17 வரை பின்பு ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை. நல்ல நேரம் காலை 7:00 முதல் 8:00 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. கருட தரிசனத்துக்கு சிறப்பான நாள். பாபங்கள் போகிறதுக்கு கருட தரிசனம், சுபகாரியங்களுக்கு கருட தரிசனம் விசேஷம். இன்றைக்கி சனிக்கிழமை மகாவிஷ்ணு ஆலயத்துக்கு போய் வழிபடுறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி சந்திராஷ்டம நட்சத்திரம் வந்து கிருத்திகை. ஆக கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவா புதிய முயற்சிகளை தவிர்த்துக்கிறது நல்லது. கிருத்திகை நட்சத்திரம் மேஷராசியாக இருந்தாலும் சரி, ரிஷபராசியாக இருந்தாலும் சரி, கிருத்திகை நட்சத்திரம் பொதுவாக நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கங்காட்டி புதிய காரியங்களும் அதே சமயத்தில் பிரயாணங்கள் தவிர்த்துக்கிறது சிறப்பு. சரி, இன்றைக்கு உண்டான பஞ்சாங்க குறிப்புகள் பார்த்துட்டோம். இறைவனுடைய அனுகிரகத்தில் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்கள் பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, லாபகரமான தினம். எடுத்த காரியங்களில், நினச்ச காரியங்களில் நல்லபடியாக நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள். வராக்கடன்கள் வந்து தீரும். குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதே மாதிரி மாஸ்டர்ஸ் படிக்கணும், டிகிரியில் அடுத்தது பார்த்திங்கன்னா பிஹெச்டி படிக்கணும்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அந்த காரியம் அனுகூல்யம் உண்டு. பெண்கள் ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், துணி சம்மந்தமாக, கார்மெண்ட் சம்மந்தமாக, அதே சமயத்தில் டியூஷன் சென்டர் நடத்தின்னு இருக்கிறவங்க, ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் நடித்த காரியங்கள் வெற்றிகரமாக அமையும். கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. புதிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். மேஷராசி என்பர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 1 நிறமாரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்களை, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான தினம். இன்றைய தினத்தில் முயற்சி எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். ரோஹிணி மிருகசீஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவா, கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இன்றைக்கி சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது பெற்றவர்கள்கிட்டேயோ அல்லது உட்கார்ந்து நல்ல தியானம் பண்ணி அது சரின்னு பட்டுதுன்னா அந்த காரியத்தை பண்ணலாம். பின்னாடி என்ன பின்னாடி பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பின்னாடி பேசுகிறான்ற விஷயத்தை பிரச்சனையாக்க அதை கேட்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அருமையான பலனும். மிருகசீஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் அருமையாக இருக்குது. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. வண்டி வாகனத்தில் போகும்பொழுது 3 பேர் உட்காந்து போகிறது, குழந்தைகளை சேர்த்து உட்காந்து போகிறது, இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி நேயர்களே, நல்ல அன்பானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களை சந்திக்கக்கூடிய நல்ல தினம். அதே சமயத்தில் வாடிக்கையாளர், ரொம்ப நாள் வராத வாடிக்கையாளர் திரும்பி வர்றதுக்குண்டான அற்புதம். கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பிளாஸ்டிக் சம்மந்தமாக, மர சம்மந்தமாக, குளிர்பானம் சம்மந்தமாக, ஸ்நாக் ஷாப் வச்சுட்டுருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான பலன்கள் உண்டு. வியாபாரம் பெருங்கும், வருமானங்கள் கூடி வர்றதுக்கு உண்டானதாக இருக்கும். புதிய வியாபாரத்தை பற்றி சிந்திக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அந்த காரியமெல்லாம் ரொம்ப வேக வேகமாக நடைபெறக்கூடியதாக இருக்கும். பரதநாட்டிய கிளாஸ் எடுத்துட்டுருக்கிறவங்க, டான்ஸ் கிளாஸ் வச்சுருக்கோம், டான்ஸ் ஸ்கூல் வச்சுட்டுருக்கிறவங்க, அதே சமயம் ஆர்ட்ஸ் சம்மந்தமான கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம், மாஸ்டர்ஸுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு மிதுனராசி என்பர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, நிறைய பேர் நல்லா பேசுவா ஆனால் பகைமையாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்ச காலங்கள் முடிஞ்சிருத்து, இனிமே அப்படி இருக்கப்படாது. ரொம்ப கவனமாக பார்த்து பழகணும்.
உண்மையான விஷயங்கள் சொல்லலாம், தவறு கிடையாது. பிஸ்னஸ் சம்மந்தமான ரகசியங்களை சொல்கிறது அறவே தவிர்த்துக்க நல்லது. காம்படிட்டருக்கு இது ஒரு பெரிய சான்ஸாக அமைஞ்சிடும். எந்த ஒரு நபருமே அப்பட்டமாக நம்புறது முந்தி யதார்த்தமாக கடகராசி நண்பர்களுக்கு இருந்தது, அதன் மூலமான சில விளைவுகள் ஏற்பட்டது. இனிமேல் அது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி செய்துக்கிறது நல்லது. பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. வேலை வாய்ப்புக்காக பணம் கொடுக்கறதோ, வெளிநாட்டுக்காக பணம் கொடுக்கறதோ, இது போன்ற விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கணும் கடகராசி நண்பர்களுக்கு. சில நேரங்கள் சரியான நேரத்தில் சாப்பிடாத போது வயிறு சம்பந்தமான உபாதைகள் உங்களுக்கு ஏற்படும். கடகராசி நண்பர்களுக்கு பிரயாண வெற்றி உண்டு. வெளிநாடு ஆன்சைன் சம்பந்தமான வேலைகள் உடனே கிடைக்கும். படித்த படிப்புக்குண்டான வேலை வாய்ப்பு கூடி வரும். அக்கௌண்ட் சம்பந்தமாக, ஆடிட்டிங் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, வழக்கறிஞருக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அருமையான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் கடகராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம், பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, தடங்கள் நமக்கு புதுசு கிடையாது. இருப்பினும் சின்ன சின்ன தடங்கள் மன வருத்தத்தை கொடுக்கும். முன்னே மனதளவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன், இப்போ மனதளவில் சில விஷயங்களை நினச்சி யோசிச்சுட்டு இருப்பீங்க. வியாபாரத்துலேயும் சரி, ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கும் போது இதில் பணம் போடலாமா வேண்டாமா, நம்ம நேரம் சரி இருக்கா இல்லையா, ஏன்னா இடப்பட்ட காலகட்டத்தில் நம்ம பார்த்தது. ஆனால் நல்ல காலங்கள் உண்டு, எதிர்த்து அந்த காரியத்தை போராடலாம், நிச்சயம் வெற்றி பெறுறதுக்கு உண்டானதாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் உண்டு. நீங்கள் ஒரு ஏரியாவில் இருக்கலாம், அந்த ஏரியாவில் எல்லோரும் உங்களுக்கு ஆதரவுகள் கொடுப்பாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டில் இருக்கலாம், அந்த ஃப்ளாட்டில் நீங்கள் தான் முதன்மையாக எடுத்து எல்லா காரியத்தையும் பண்ணக்கூடியதாக இருக்கும். சின்ன சங்கம் இருக்குது, அந்த சங்கத்தில் முதன்மையாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எடுத்து போட்டியிட்ட எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது அளவுக்கு வாய்ப்புகள் வந்துடும். இன்றைய தினத்தில் சிம்மராசி நண்பர்களுக்கு புதிய தொழில் கை கொடுக்கும். லார்ஜ் வச்சுன்னு இருக்கோம், வீடு வாடகைக்கிட்டோம், காம்ப்ளெக்ஸ் வாடகைக்கிட்டோம், திருமண மண்டபம். அதே சமயத்தில் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பணவரவுகள் கூடி வரும். சிம்மராசி நண்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் நீளம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு. கன்னிராசி நேர்களை, சில காரியங்கள் தாமதமாக நடக்கும், ஐயோ தாமதமாக நடந்தால் கம்மிட்மெண்ட் கொடுத்துட்டோமே என்ன பண்ணுறதுங்கிற பயம் இருக்கும். இருப்பினும் உங்கள் காரியம் அனுகூல்யம் வெற்றி உண்டு. சில தடங்கள்லாம் தாண்டி 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 ஜெயிச்சு வருவீங்க. சில பிரச்சனைகள்லாம் உங்களை விட்டு போயிடும், நன்மைகள் கூடி வரும், நல்ல சில காரியங்கள் நடக்கும், எதிர்பார்த்த சில விஷயங்கள் வெற்றி அடைஞ்சிடும். நண்பர்கள் மூலமான காரிய அனுகூல்யம் உண்டு. யார்ட்டையும் பேசி பழகும்பொழுது பார்த்துட்டெல்லாம் மனசார சில விஷயத்தை பகிர்ந்துக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. அவங்க உங்களை நல்லபடியாக பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, சரிதான். இருப்பினும் எந்த அளவுகோல் இருக்கோ அந்த அளவுகளோடு பழகிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். வீட்டுக்கு தெரியாதையோ இல்லை தெரிந்தவாளுக்கு, நம்ம வீட்டில் இருக்கிறவாளுக்கு தெரியாதையோ ஒரு சில கமிட்மெண்ட்ஸை கொடுக்க வேண்டாம். பண விஷயங்கள் தெரியாத பண்ணி பின்னாடி திருந்திருத்து அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கவலைகள் இருக்கும். வெளிநாடு வேலை வாய்ப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். புதிய தொழில் மனதில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கன்னிராசி நண்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, ஹயக்ரீவர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி நண்பர்களே, நல்லா அருமையான வாய்ப்புகள் உண்டு, பணவரவுகள் தேடி வரும், எதிர்பார்த்த காரியங்களில் நன்மைகள் உண்டு. சில நேரங்களில் சுறுப்பிரயாணம், தூரப்பிரயாணம், வெளிநாடு பிரயாணங்கள், வேலை வாய்ப்புக்காக இல்லை நண்பர்கள் கூட சேர்ந்து போனோம் அப்படிங்கிற திட்டங்கள் இருக்கும். அரசியல் ரீதியாக இருக்கிறவாளுக்கு சில நபர்களை பற்றி பொறுத்தவங்க பேசும்பொழுது அதுக்கு நீங்கள் ஏதேனும் பதில் பேசும்பொழுது அந்த மாதிரி சிந்தனைகளே இருக்காது, ஆனால் உங்களுடைய பேச்சு அந்த மாதிரி ஜோடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் எடுத்தமாக ஒரு காரியத்தை முடித்தமாக செயல்படாமல் யோசித்து நின்று செயல்படுவது விசேஷ பலன்களை கொடுக்கும். தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும். ஜாதக ரீதியான பிராயஸ்தித்தங்கள் செய்கிறதுக்கும், பரிகார ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரதும், வேண்டிய வேண்டுதலுக்குண்டான பரிகாரங்கள் பண்ணுறதுக்கும் ரொம்ப விசேஷமான பலன்கள் உண்டு. ஜோதிடர்களுக்கு அற்புதமான பலன்கள் இருக்குது. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு மேலும் புதிய கிளைகள் தொடங்குறதுக்குண்டான வாய்ப்புகளும், செல்ஃபோன் சம்மந்தமான கடைகள் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு புதிய கிளைகள் தொடங்குறதுக்குண்டான வாய்ப்புகளும் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, துளாராசி நண்பர்களுக்கு உண்டான அற்புதமான வழிபாடு. ரிச்சிகராசி நேயர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டோன்னா வேலை பழு, நிறைய வேலை செஞ்சு அசதிகள் நிறையா இருக்கும். அப்புறம் பண்ணிக்கலாங்கிற எண்ணங்கள் மனசில் தோணும், தவறே கிடையாது. ஓய்வு எடுத்துட்டு நீங்கள் வேலை செஞ்சால் போதும். உடல் உபாதைகள் இருக்கிறவா சற்று கவனமாக பார்த்துக்கணும், ப்ரெஷர் சுகர் இருந்துட்டு இருக்கவா, அதுக்கு தகுந்தாப்புல உணவுகளை கட்டுப்படுத்தி ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்குண்டான வழிமுறைகள் எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
சில முக்கியமான ஆப்ரேஷன், முக்கியமான மருத்துவ ரீதியான பிரச்சனைகள்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும், தேவைப்படாத இருந்துருக்கும். அதில் ஒரு மனசு நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் அறவே தீர்ந்துடும், அன்பு கூடி வரும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் உண்டு. மேலும் படிப்பில் கவனம் செலுத்தினா வெற்றிகள் உண்டு. புதிய வேலை வாய்ப்பு கை கொடுக்கும். பணம் வரும் அப்படிங்கிற எதிர்பார்த்ததை விட நீங்கள் முயற்சி செஞ்சால் நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம். நவக்கிரக வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. தனுராசி நேர்களே, இன்றைய தினத்தில் மறதிகள் இருந்துருக்கும். ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் அந்த முடிவுகளை சில மாற்றங்கள் பண்ணுவேன். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா மாற்றம் உங்களுக்கு நன்மை தான். மறதிகளில் சில பொருட்கள் எங்கேயா விடுற சூழ்நிலைகள் இன்றைக்கி நிறையா இருக்குது. அதனால் கையில் கொண்டு போகும்போது கவனமாக தேவை. பண விஷயங்களில் அதே சமயத்தில் உங்களுடைய ஆபரண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. எடுத்த காரியத்தை நன்மையாக முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. இன்றைக்கி பிரயாணங்களில் அவசியமாக இருந்தால் போனோம், இல்லைன்னா வேண்டியதில்லை. மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவா முக்கிய முடிவுகள் பெற்றவங்ககிட்ட கேட்டுட்டு பண்ணிக்கணும். பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பண விஷயங்களில் கவனத்தை. உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நினச்ச காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும். சில தடைகள் இருக்கும், தடையும் மீறி ஜெயிப்பீங்க. தனுராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டானது என் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு அமோகமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மகர ராசி நேர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். இந்த தினத்தில் நீங்கள் ஒரு சில காரியத்தை மனசில் நினச்சிட்டுருப்பேன், இன்றைக்கி மாலைக்கு மேலே அந்த காரியங்கள் ஒற்றி அடையும். நல்ல மனிதர்கள்ட்ட பேசுகிறது, நல்ல மனிதர்களுடைய சிந்தனைகள் இன்றைக்கி நிறையா இருக்கும். வெளிநாடு பிரயாணங்கள் கூடி வரும். நகை வாங்கிறது, இடம் வாங்கிறது, பொருட்கள் சேர்க்கறது, பொருட்களுடைய விலை மதிப்பு ஏறிண்டே போகிறதுன்னு அதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் வரா கடன்கள் வராதுன்னு நினச்சிட்டு இருந்த விஷயம் வந்து சேர்ந்துடும். உங்களுக்கு சாதகமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில பேருக்கு மத்தியஸ்தராக இருந்து செயல்படுவேன். அந்த மத்தியஸ்தராக இருந்து செயல்படும் போது நியாயம் இது நியாயம் இல்லைங்கிற விஷயம் மனசுக்கு தெரியும், ஆனால் வெளியில் பேச முடியாமல் இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் மகர ராசி என்பர்களுக்கு முயற்சி செய்த காரியங்கள் வெற்றி அடையும். கிளினிக் வச்சுருக்குறோம், ஹாஸ்பிட்டல் வச்சுருக்குறோம், ரொம்ப மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சேர்றதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு டாக்டர்ஸுக்கு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்டமான எண் ஆறு நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கும்பராசினியர்களை, பெருமை பெயக்கக்கூடிய நல்ல நாள். முயற்சி செய்து அந்த காரியத்தை வலுப்படுத்தக்கூடிய நல்ல நாள். விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும். யதார்த்த விஷயங்களில் ரொம்ப யோசித்து 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 பார்த்து பண்ணுவேன். இதனால் கெட்ட பேர் வந்துடக்கூடாது, இதனால் தப்பு வந்துடக்கூடாது. அது உங்களுக்கு இயற்கையான குணாதிசயங்கள் தான். யாருக்கும் இதனால் பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்னு நல்ல பயன்கள் உண்டு. சில நேரம் செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவிச்சுருக்கோ அதுலேருந்து விடுபடுவான். நல்ல முன்னேற்றங்கள் தரும், தெய்வபக்தி கை கொடுக்கும். இறைவனை மட்டும்தான் நம்பியிருக்கேன், வேறு யாரும் நம்பலை. எல்லா பிரச்சனையும் அவர் பார்த்துப்பார்னு நீங்கள் சரணாகதி பண்ணுவேன், நிச்சயம் உங்களுக்கு கை கூடி வரும். திடீர் பிரயாணம் வெற்றியை தரும். பரிகார காரியங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் புதிய பொருட்கள் வாங்குவேன். பெண்கள் அலங்கார பொருட்கள் வாங்கிறது, நகை வாங்கிறது, இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் முயற்சி பண்ணுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. மீனராசி என்பர்களே, சற்று கவனம் என்பது தேவை. திடீர் செலவுகள், இந்த செலவுகளில் பணத்தை சட்டுன்னு இறஞ்சிடப்படாது. சரி பார்ப்போமே பார்ப்போமே, யோசிச்சு பண்ணணும். பண வரவுகள் கூடி வரும், தேடி வரும். இருப்பினும் சற்று கவனம் என்பது தேவை. விடாமுயற்சி லாபத்தை தரும், வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரும். இருப்பினும் இறைவனுடைய பிரார்த்தனையோடு அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை இருக்கும். இன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு சென்று வழிபடுவது விசேஷ பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சில காரியத்தை நினைத்து மனதில் பதட்டமும் பயமும் இருந்துருக்கும். இறைவனோட வழிபாடு நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும், கவலையே பட வேண்டாம். ஏதாவது யாராவது பற்றி பேசும்பொழுது அவளை இல்லாத போது பேசுகிறது தவிர்த்துக்கிறது நல்லது. சற்று உன்னிப்பாக கவனிச்சல்னா போதும், உங்களுக்குள்ளேயே சிந்தனை பண்ணலனா நிச்சயம் அமோகமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு மீனராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. இன்றைய தினத்துக்குண்டான ராசி பலன்கள் நம்ம பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, எதனும் தெரியாத
சில தவறுகள் நம்ம சின்ன வயசுலேயோ அல்லது நம்ம வாழ்க்கையில் பண்ணியிருந்த விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் விடுபடுறது, அது மனசில் போட்டு உறுத்தின்ண்டே இருக்கிறது. என்றைக்குமே தெரியாது செய்த பாபத்துக்கு தப்பு கிடையாதுன்னு இருப்பினும் மனசில் போட்டு உறுத்தின்ண்டே இருக்குது. இதிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், இன்றைக்கி அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஒரு காரியத்தை பண்ணிவிட்டோம், அது தப்பு அல்லது சின்ன வயசை தெரியாது பண்ணிவிட்டோம், அதுலேருந்து எனக்கு மனசுக்குள்ளே உறுத்தின்ண்டே இருக்குது சார். இந்த மனசில் போட்டு உறுத்தின் நான் வெளியிலையும் சொல்லப்படாது, உள்ளேயும் முழுங்கப்படாது, இதனாலேயே எனக்கு ஒரு குற்ற உணர்வு இருந்துருக்கு. இதிலேருந்து விடுபடுறதுக்கு என்ன பிராயஸ்தம்? இறைவன் மட்டும்தான் நம்ம பண்ண தப்புக்குண்டான மாற்றத்தை கொடுக்கக்கூடியதார். அது என்ன தப்பு என்ன அப்படிங்கிறது இறைவன் தான் உங்களுக்கு கொடுக்கணும். இருப்பினும் சில தெரியாது செய்த தவறுகளுக்கு நம்ம அதிலிருந்து விடுபடுறதுக்கு, இனிமேல் நான் சரியாக வரணும் அப்படின்றதுக்கு நான் என்ன பிராயஸ்தம் பண்ணிக்கல, இன்றைக்கி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இறைவனுக்கு ரொம்ப விசேஷம், அதாவது சிவபூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். சிவபூஜையில் பார்த்துட்டேன்னா வன்னி மரம், இந்த வன்னி மரம் இழை இருக்குது பார்த்தலா, ஆனால் இது பிரதோஷத்தன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை பறிக்கப்படாது. மற்ற நாட்களில் நல்ல நேரங்களில் பறித்து அது அழகாக வன்னி மர புஷ்பத்தை நல்லா கழுவி அதே மாதிரி துணியில் நல்ல ஈர துணியில் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் ரொம்ப பக்தியாக ஸ்ரத்தையாக சிவன் கோயிலுக்கு கொண்டு போய் அதை 108 தடவை போற்றி, அல்லது வீட்லேயே சுவாமி லிங்கம் இருந்தது அப்படின்னு சொன்னால் 108 தடவை சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப விஷயம். நம சிவாயின பஞ்சாட்சர நாமத்தை வன்னி மர இலை, அது மாதிரி பில்வ இலை, அந்த பில்வ இலையும் பிரதோஷத்தன்னைக்கு திங்கக்கிழமை செவ்வாய் வெள்ளிக்கிழமையெல்லாம் பறிக்கிறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. மற்ற நாள் அன்னைக்கு பில் வேலையை பறித்து அந்த பில் வேலையை சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணணும். பில் வேலையை என்றைக்குமே கீழ் நோக்கின மாதிரி அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். பில் வேலையை கீழ் நோக்கின மாதிரி அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் இருந்தது, இல்லைனா சோமாஸ்கந்தர் படம் இருந்தது, பார்வதி பரமேஸ்வரர் முருகப்பெருமான் விநாயகப் பெருமானுடைய படமோடு இருக்கும் இல்லையா, அந்த படத்துக்கு பஞ்சாட்சர நாமத்தை சொல்லி இந்த இலையினால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும். இதை திங்கக்கிழமை நாளில் பண்ணுறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். ஏதாவது மனசளவில் இருக்கக்கூடிய சிரமங்கள் போகும், மனதில் உருட்டின்னு இருக்கக்கூடிய அந்த பயம் போயிடும். அதே சமயத்தில் நான் யார்ட்டையும் சொல்ல முடியாது, இதற்குண்டான பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுலேயும் இந்த வழிபாட்டிலையும் வேறு சில வழிபாடுகளும் உண்டு, அதை வரக்கூடிய ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இந்த வழிபாடு விசேஷமான வழிபாடு, அந்த ஸ்தல விருட்சத்துக்கு அவ்வளோ பலன்கள் உண்டு, அதுமாதிரி பில்வத்துக்கு அவ்வளோ விசேஷம் உண்டு. ஏன்னா நமக்கு ஏற்பட்ட எல்லா பாபங்களையும் போக்கக்கூடிய அற்புதமான சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணக்கூடிய இலைகளில் இந்த வன்னி இலை, அதே மாதிரி பில்வம், இந்த வன்னி பில்வம் ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதை பண்ணும்பொழுது வெற்றி உண்டு, நினச்ச காரியம் நன்மையும் உண்டுன்னு சொல்லி இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயச்சித்தத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஆன்மீக தகவலில் ஒரு அற்புதமான செய்திகளை பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கழங்கினேன். செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவ வராதேவினை. வேல் 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 முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் மகேஷே. நன்றி, வணக்கம்.